வெல்கம் டு சாத்விக் போஜன். இன்றைக்கி சாத்விக் போஜனில் வந்து ரவையும் சேமியாவும் வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி பண்ணலான்னு. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது, ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வேண்டிய வேலை தான். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், பாம்பே ரவை, ஒயிட் ரவைன்னு இல்லையா, அதை நல்லா வறுத்து வச்சுருக்கேன் நான் எண்ணெய் விடாமல். அதே போல் ஒரு கப் சேமியா எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் விடாமல். நெய் வந்து நெய்யில் தாளித்து கொட்டினா நல்லாயிருக்கும். அதே போல் இட்லி பிளேட்டை வந்து கோட் பண்ணும்போது நெய்யில் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா எண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெயில் மட்டுமே பண்ணலாம். பெருங்காயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு, உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு பொடி பொடியாக உடச்சி வச்சுருக்கேன் தாளிக்கும் போது சேர்க்கறதுக்கு, வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய இஞ்சி துண்டெடுத்து. பச்சை மிளகா நான மூணு எடுத்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா வேண்டாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை கிள்ளி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு காய வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் போட்டுடுறேன். அதே போல் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இந்த முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு முந்திரி பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுக்கணும். மிளகாயும் நல்லா வதங்கணும், அப்போ தான் ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. முந்திரி பருப்பு வந்து இதே ஸ்டேஜில் அணைச்சிருங்க, கொஞ்சம் நேரத்தில் செவந்துடும். ரொம்ப செவப்பாக வறுத்தோன்னா கருகிடும். இப்போ வந்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு எப்படி கரைக்கிறதுன்னு, ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் இடம் வேணும், ஏன்னா கெட்டியாக கெட்டியாக நம்ம கொஞ்சம் தண்ணி விடணும். வறுத்த ரவையை இதில் போட்டுடலாம். அதே போல் சேமியா ஒரு கப் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு சொல்லும்போது மோர் சொல்லலை, கரைச்ச தயிர், கெட்டியாக கரைச்ச தயிர் ரெண்டு கப்பு எடுத்துக்கணும். ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு கப் ரவை, ஒரு கப் சேமியா. ஸோ ரெண்டு கப்பு நல்லா திக்காக கரைச்ச தயிர் எடுத்துக்கணும். இதில் வந்து உப்பு சேர்த்துடுறேன். அதே போல் பெருங்காயம், பெருங்காயம் நான் வந்து அரை டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு வாசனை பிடிக்கும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு ஃபோர்க்கு மாதிரி வச்சு கலர்னிங்கன்னா நல்லா கலர்றதுக்கு வரும். அப்புறமா நம்ம கரண்டி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த திக்காக கடைஞ்ச தயிரை நான் இதில் சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும், ரவையும் சேமியாவும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு புளிச்ச தயிராக இல்லை, இதுக்கு வந்து புளிச்ச தயிர் தான் மஸ்ட்டு, நல்லாயிருக்கும். புளிச்ச தயிர் இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க, புளிப்பு இருந்தால் தான் நல்லா எடுபடும். இப்போ இந்த மாதிரி கரைச்சி ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுருங்க. இதை வாக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த தாளித்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இட்லி தட்டில் கொட்டி வாக்க வேண்டிதான். ஒரு ஹாஃப் அன் அவர் அது அப்படியே வந்து ரெஸ்ட் ஆகட்டும். அந்த புளிப்பெல்லாம் ரவையிலையும் சேமியாலையும் ஏறணும். இப்போ வந்து உப்பு பார்த்துன்ட்டு வேணும்னா போட்டுருங்க. இப்போ வந்து அரை மணி நேரம் ஊறிடுச்சு, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த திக்காக கடைஞ்ச தயிர் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு, ஃபுல்லாக தண்ணி விட்டுறாதீங்க, உங்கள் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைக்கணும். நான் ஏன் ஃபோர்க் யூஸ் பண்ணுறேன்னா கரைக்கிறதுக்கு, மா பார்த்திங்கன்னா நடுவில்லாம் மாவெல்லாம் ஒட்டாது, கரண்டினா அந்தளவு கரைக்க வராது. நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம தாளித்ததை ஆட் பண்ணணும். நான் நல்லா கலந்துடுறேன். இப்போ இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நான் நல்லா கலந்துட்டேன். கலந்துட்டு நம்ம தாளித்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வேணால் நிறைய பேர் கேரட் ஆட் பண்ணுவாங்க, பீன்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் வேக வச்சு பட்டாணி பீன்ஸ்லாம் சேர்ப்பாங்க. பட் நான் வந்து பிளெயினாக தான் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு ஸ்வீட்டிஷ் டேஸ்ட்டு கொடுக்கும், அது எனக்கு பிடிக்காது. இப்போ இதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு சில பேர் வந்து ஈனோ சால்ட்டு, சோடா உப்புன்னு இல்லையா, பேக்கிங் சோடா அதெல்லாம் சேர்ப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லாமே இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு வேணும்னா பார்த்துன்றுங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இட்லி தட்டில் வந்து நெய் தடவி இட்லி வாக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு இதோட வாசனை. இப்போ தண்ணி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் 1.5 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், அது எனக்கு நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நெய் தடவி வாக்கணும். நான் உங்களுக்கு எப்படி இட்லின்னு ஊற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி இட்லி வாத்துக்கணும். இப்போ நார்மல் இட்லி வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம்தான், இது வந்து 15 to 20 minutes. இட்லி வெந்துடுத்தா அப்படின்னு பார்க்குறதுக்கு
கொஞ்சம் நேரம் கழித்து 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு கத்தி இல்லைன்னா டூத்பிக் ஒரு ஸ்பூனோட மனை எதுலையாவது குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் வந்து ஆன் பண்ணிடுறேன், 20 மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, கத்தியோ ஒரு டூத்பிக் எதுலையாவது இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஒட்டாமல் வருது. இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து அப்படியே அணைச்சிட்டு கொஞ்சம் ஆறினவுடனே இட்லியாக எடுக்க வேண்டியது தான். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லா இட்லியுமே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.